கணவர் இறந்தால் அவரின் மனைவியும் இறக்க வேண்டும் என்று பெண்கள் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்ட காலம் அது. பெண் குழந்தை பிறந்து விட்டாலே பச்சிளம் குழந்தை என்றும் பாராமல் கொலை செய்த காலம் அது. வாழ்வில் பிரச்சனையா? பலி கொடுத்தால் போதும் என்று மனிதர்களை கடவுளுக்கு பலி என்ற பெயரில் நரபலிகள் கொடுக்கப்பட்ட காலம் அது. இப்படிப்பட்ட கொடுமையான மூட நம்பிக்கைகள் பெருகியிருந்த அந்த காலத்தில் இருளிலே தீபம் ஏற்றப்பட்டதைப் போன்று இந்திய மக்களின் வாழ்விற்குள் அங்கமாகி இருளிலே இருந்த மக்களுக்கு இயேசு என்ற ஒளியை ஏற்றியவர் யார் இவர்? இந்திய தேசத்தின் தபால் தலையில் இடம்பெறும் அளவிற்கு அப்படி என்ன செய்தார்? ஆகஸ்ட் 17, 1761 இங்கிலாந்து தேசத்தின் பாலர்பியூரி என்ற பகுதியில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே தோட்டக்கலையிலும் வேளாண்மையிலும் ஆர்வம் கொண்டவராய் இருந்தார். அந்த காலங்களில் 12 வயதிலேயே தங்கள் எதிர்காலத்திற்கான தொழில் என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. தனக்கு ஆர்வமான தோட்டக்கலையையும் வேளாண்மையும் தொழிலாக செய்ய தொடங்கினார். அவர் தேர்ந்தெடுத்த வேலை அதிக நேரம் வெயிலில் இருக்கும்படியான வேலை என்பதால் தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை கைவிட்டார். அதனால் தன்னுடைய 14 வயதில் செருப்பு தேய்க்கும் பணி செய்ய தொடங்கினார். பணிபுரிந்த அந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவர் வாழ்வையே மாற்றியது. எஜமானுடைய பணத்தில் ஒரு நாணயத்தை தன்னுடைய சொந்த செலவிற்காக பயன்படுத்திவிட்டு அதனை மறைக்க போலியான ஒரு நாணயத்தை வைத்து விட்டார். எஜமான் அதனை பற்றி விசாரிக்கையிலும் அதை மறைக்கவே முற்பட்டார். எனினும் உண்மை என்ன என்பதை அறிந்த எஜமான் அவரை குற்றப்படுத்த விரும்பாமல் அவரை மன்னித்து விடுகிறார். இது அவரின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது, குற்ற உணர்வையும் தந்தது. பிறப்பால் கிறிஸ்தவராயிருந்தாலும் கிறிஸ்துவை அறியாமலே வாழ்ந்து வந்த இவருக்கு தன்னுடைய நண்பரின் மூலம் கிறிஸ்துவின் அன்பும் பாவ மன்னிப்பு நிச்சயம் என்ன என்பதும் உணர்ந்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். இவர் பெயர் வில்லியம் கேரி. இவர் எப்போதுமே சாகச கடற்பயணங்களை பற்றிய புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கும் பழக்கம் கொண்டவர். அந்த வரிசையில் இவர் வாசித்த கேப்டன் குக்ஸ் வோயேஜ் என்ற புத்தகத்தின் மூலம் இயேசு கொண்டு சேர்க்கப்படாத இடங்கள் உலகத்தில் அநேகம் உண்டு என்றும் மூட நம்பிக்கை நிமித்தம் மக்கள் படும் சொல்லொண்ணா துயரங்களை குறித்தும் தெரிந்து கொண்டார். இந்த புத்தகம் இவர் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயேசு ஒரு குறிப்பிட்ட நிற மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களுக்கோ வேறு எந்த குறிப்பிட்ட பிரிவுக்கு மட்டுமோ சொந்தமானவர் அல்ல. அவர் எல்லாருக்குமானவர், எல்லோரிடமும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டியவர் என்பதை தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் தொடர்ந்து ஆழமாக நிறுவினார். 1792 நடைபெற்ற மிஷனரி கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட கேரி இயேசுவிடம் பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும், இயேசுக்காய் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று முழங்கினார். இதுவே இங்கிலீஷ் பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி உருவாக காரணமாய் அமைந்தது. இந்த குழுவின் முக்கிய நோக்கமே இயேசு கொண்டு சேர்க்கப்படாத இடங்களில் இயேசுவை சுமந்து செல்வதே. இந்திய தேசத்தின் மீது கொண்ட பற்று நிமித்தம் இந்தியாவிற்கு மிஷனரி ஊழியம் செய்யும்படி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட தன் பயணத்தை தொடங்கினார். தன்னுடைய கப்பற் பயணத்திலேயே பெங்காலி மொழியை கற்கவும் தொடங்கினார். இந்தியாவில் கல்கத்தா பகுதியில் கரை சேர்ந்த அவருக்கு பல சோதனைகள் காத்திருந்தது. கேரியும் அவர் குடும்பத்தினரும் நோய்வாய்ப்பட்டனர். அதில் தன்னுடைய 2 பிள்ளைகளை பறிகொடுக்கிறார். அதோடு அவரது மனைவியும் மனநிலை பாதிக்கப்படுகிறார். அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாதபடி பண பிரச்சனைகளையும் சந்திக்கிறார். இண்டிகோ பிளான்ட் என்னும் தொழிற்சாலையில் சூப்பரண்டாக பணிபுரிந்து கொண்டே இயேசுவின் அன்பையும் சுவிசேஷ ஊழியத்தையும் செய்து வந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்திய மொழிகளை அவர் கற்கவும் செய்தார். 1800 கல்கத்தாவில் உள்ள டானிஷ் காலனி ஆஃப் செராம்பூருக்கு குடிபெயர்ந்த அவர் 1801 ஃபோர்ட் வில்லியம் கல்லூரியில் இந்திய மொழிகளை இந்தியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியராக பணிக்கு அமர்த்தப்பட்டார். மொழிகளை கற்கும் அவரது ஆர்வம் அந்த காலத்தில் இந்தியாவில் பேசப்பட்ட பல மொழிகளில் அவரை புலமை பெறும்படி செய்தது. மொழிகளை கற்றதோடு அல்லாமல் பரிசுத்த வேதாகமத்தையும் மொழிபெயர்க்க தொடங்கினார். இவரது முயற்சியினால் பெங்காலி, ஒரியா, மராத்தி, ஹிந்தி, அசாமி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் முழு வேதமும் மொழிபெயர்க்கப்பட்டது. இதை தவிர்த்து 29 மொழிகளில் வேதாகமத்தின் பல புத்தகங்களும் இவரின் முயற்சியால் மொழிபெயர்க்கப்பட்டது. தொடக்க காலங்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கூட இவரின் தொடர் முயற்சியின் காரணமாக இயேசுவின் பாதத்தில் சேர்க்கப்பட்டனர். இவர் மூலம் அநேக திருச்சபைகளும் நிறுவப்பட்டது. ஊழியத்தை செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சமூகத்தின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்யும் பணிகளையும் தொடர்ந்து செய்து வந்தார். தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை தொடங்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் கல்வியை இலவசமாய் வழங்கினார். இந்தியாவில் காணப்பட்ட சமூக ஏற்றத்தாழ்வுகளை மாற்ற
இயேசு ஒருவரே தீர்வு என்பதையும் ஆணித்தரமாக நிறுவினார். அந்த காலங்களில் கணவர் இறந்தால் மனைவி வாழ தகுதியற்றவள் என்று பெண்களை கணவனுடைய சடலத்தோடு கூட எரித்து கொலை செய்த உடன்கட்டை ஏறுதல் என்னும் முறைமைகளை மிக தீவிரமாக எதிர்த்தார். அது மூட நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு கொலை என்றும் மக்களின் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆனாலும் இந்த உடன்கட்டை ஏறுதலை வேறறுக்க வேண்டுமானால் தன்னுடைய வார்த்தைகள் மட்டுமே போதாது என்று அறிந்து கொண்டார். இதனை எதிர்த்து அரசே ஒரு சட்டம் கொண்டு வந்தால் ஒழிய இதற்கு முடிவில்லை என்று உணர்ந்து அதற்கான பணியை தீவிரமாக செய்தார். லார்ட் வில்லியம் பென்டிக் கல்கத்தாவிற்கு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே இதற்கு எதிரான சட்ட வரைவு ஏற்படுத்தப்பட்டு December 4, 1829 அன்று உடன்கட்டை ஏறுதல் முழு தேசத்திலும் தடை செய்யும்படியான சட்டம் இயற்றப்பட்டது. இந்த நாளுக்காகவே தன்னுடைய வாழ்வின் 25 ஆண்டுகளை கேரி அர்ப்பணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு பெண் குழந்தைகள் பிறந்தால் அதனை கொலை செய்வதும் மக்களிடையே வாடிக்கையாக இருந்தது. மனிதர்களை தங்கள் தெய்வங்களுக்கு நரபலி கொடுக்கும் பழக்கமும் இருந்தது. இவைகளை வேறறுக்கும்படியான சட்டங்களை அரசினை கொண்டே நிறைவேற்றினார். கேரி மிஷினரி, சமூக சேவகர் என்ற அடையாளங்களை தாண்டி பன்முகத்தன்மை கொண்டவராய் இருந்தார். உதாரணத்திற்கு தாவரவியலாளர், தொழில் முனைவோர், பொருளாதார நிபுணர், வேளாண் துறை நிபுணர், மொழிபெயர்ப்பாளர் என்று 14 துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவராய் இருந்தார். கேரிக்கு இந்திய தேசம் சொந்த தேசம் இல்லை என்றாலும் அவர் இந்திய தேசத்தின் மீது கொண்ட பற்றையும் ஜனங்களின் மீது கொண்ட பரிவையும் பாராட்டி January 1, 1903 அன்று இந்திய அரசாங்கம் தபால் தலை வெளியிட்டு அவரை கௌரவித்தது. June 9, 1834 அன்று, அதாவது தன்னுடைய 72 வயதில், தன்னுடைய ஊழியங்களை செய்து முடித்து தேவனடி சேர்ந்தார். இயேசுவிடம் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், இயேசுவுக்காய் பெரிய சாதனைகளை செய்யுங்கள் என்று வார்த்தையோடு நின்று விடாமல் கேரியை போன்று வாழ்க்கையாகவும் வாழ்ந்து இயேசுவுக்காய் பெரிய சாதனைகளை சாதிப்போம். இருளடைந்த வாழ்வுகளில் இயேசு என்னும் ஒளியை ஏற்றுவோம். ஆமேன். தொடர்ந்து